ஹாய் மக்களே, பேபிஸ் குழந்தைகள் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசுக்கு கிண்டர் சேவை கொடுத்தேன், அப்போ ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது, அவனுக்கு தெரியாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திட்டு நான் ஆடி போட்டு வந்துட்டேன். வீடியோ கால் பண்ணி இது காமிச்ச மக்களை அழுவான். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளால் நம்ம வாழ்க்கையில் நடந்த சில மொமெண்ட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேச போகிறோம். நிறைய பேர்த்துக்கு மக்களே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ கஷ்டமெலாம் இருக்கும், ஆனால் ஒரு குழந்தை நம்மளை பார்த்து அழகாக இப்போ பிரவீன் குழந்தைனா நான் சிரிக்கிறேன் பாருங்க அப்படி பண்ணாங்கன்னா அப்படியே எல்லாமே மறந்துடும், அப்படியே ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க. சே, குழந்தை அவ்வளோ சிரிக்கும் அழகாக, அப்படியே ஒரு கலந்தை சப்பி அவ்வளோ சப்பியாக இருப்பாங்க, அப்படியே கண்ணத்தை கிள்ளி அப்படியே கொஞ்சிட்டு செமையாக இருக்குங்களா, அந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு நேரம் போதே தெரியாது, எல்லாத்தையும் மறந்துடலாம், உலகம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்குள்ளேயே நம்ம மனசு வந்துடும். அந்த மாதிரி தான் குழந்தைகள் மக்களே சரியான ஒரு ஃபீலாக இருக்கும் குழந்தைகள் இருக்கிறது அப்படிங்கிறது. என்ன தான் அப்படி பிரிவினா நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஒரு நாள் அதாவது பொதுவாகவே குழந்தைகள் சாப்பாடு ஒன்றா நிலா காட்டி சாப்பாடு விடுவாங்க, இப்போ குழந்தைகள்லாம் பக்கத்து வீட்டு கலாக கட்டினதான் சாப்பிட மாட்டிருக்கு. ஐயோ மக்களே, சும்மா சொன்னேன். இப்போ எப்படி ஃபோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு ஏதாவது கார்ட்டூன் வீடியோ இல்லை ஏதாவது அசு புஸ்குன்னு ஏதாவது காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, காமிச்சு சாப்பிட வச்சிடறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஃபைவ் ஸ்டார் வாங்கி ஒரு குழந்தைக்கு ஊட்டிட்டு இருந்தோம், அது சாப்பிட்டுருந்துச்சு மக்களே. நான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன், அதுவும் அழகாக வந்து பாட்டுருந்துச்சு. திடீர்னு ஒரு குழந்தை ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த மாஸ் மார்க்கிங் வீட்டில் ஹாஸ்பிட்டல்லாம் ஆணுடைய இந்த மாதிரிலாம் கிடையாது, அழகாக வாய் ஆண் தந்துருக்கும் இல்லைங்களா. நான் கொஞ்சம் நான் கூட இருந்த குழந்தை என்ன வச்சுருக்கீங்களா, அந்த பைசா இருக்குண்டே வாயின்னு வச்சுருச்சு மக்களே ஃபோன் டிஸ்பிளேல. ஐயோ, அது எவ்வளோ ஒரு பார்த்துக்க மக்களே, அந்த குழந்தைக்கு என்ன மைண்டில் ஓடி இருக்கும், அது என்ன நினச்சிருக்குன்னா ஐயோ நம்மளை மாதிரி ஒரு குழந்தை ஆ சொல்லுது ஊட்டுன்னு நினச்சி ஊட்டிருச்சு. ஐயோ, அது என்ன சொல்கிறது, வீடியோவில் கேப்சர் பண்ணல மக்களே, ஆனால் என்னோட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணை விட கண்ணுன்னு சொல்கிறத என் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்ப கேப்சர் பண்ணிடுச்சு, அந்தளவுக்கு ஒரு செமையாக இருந்துச்சு மக்களே. அந்த அந்த ஒரு செகண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஞாபகம் தரையே அந்த செகண்ட் தான் ஞாபகம் வரும். ஐயோ எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ இப்படி இருக்கிறவங்களோட குழந்தை குட்டி தங்கச அப்படின்னு நான் யோசித்தேன். இது வந்து ஒரு நாள் அடைஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் குட்டியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா முன்னத்து நாள் நைட்டு வந்து ஒரு பத்திரம் போல் நடந்திருக்குது, அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது. நான் கூப்பிட்டு பக்கத்தில் இருந்தோம் இருந்தாலுமே சொல்லாமல் விட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கூப்பிட்டு சத்தம் போட்டேன் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்படி அப்படின்ட்டு அவர் சொல்லியாச்சுங்களா. அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி போயிட்டு சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போயாச்சு. நானும் ஆஸ்பத்திரி கீழ்நின்ட்டுருக்கேன், அப்போ வந்து சொல்கிறா எங்கள் அக்கா, டே உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னா, என்ன நீ தான் சொல்லியே என்னன்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறாத, டே நைட்டு 11 மணிக்கு ஹரிஷ் எந்திரிச்சாண்டா, தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிருக்கான், எந்திரிச்சு இந்த மாதிரி அம்மா சித்தப்பா பிரவீன் சித்தப்பா கூப்பிடுமா, கூப்பிட்டு அப்பா ஆஸ்பத்திரி ஊட்டி போச்சு அப்படின்னு சொன்னேன்னு சொன்னான். எனக்கு அப்படியே திடீர்னு ஒரு மாறு ஆயிடுச்சு மக்களே, டூ என்னடா இது, இந்த பையனுக்கு என்ன தூக்கத்துல நின்றுச்சு, அவன் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்ன கூட்டு போக சொல்கிறானே என்னடா இது அப்படின்ட்டு அழுகச்சு நான் அழுதுப்போ மக்களே, அந்தளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஓயோ ஹரிஷ் குட்டி டே எங்கடா தங்கம் அப்படின்ட்டு அப்படியே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா உருகழிச்சிருச்சு அந்த மொமெண்ட்டு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே அடிக்ட் ஆகிட்டேன், டே யோப்பா ஹரிசா டே நம்மளே அடிச்சு போட்டியடா அப்படின்னு ஆகி போச்சு. அந்தளவுக்கு அவன் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லவ் அப்படிங்கிறது வச்சுருக்கான்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் கொஞ்ச நாள் வேலைக்கு இருந்த மக்களே. அப்போது அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசஞ்சர் நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. ஒரு நாள் டேக் ஆமாம் கோயம்புத்தூர்லேருந்து மும்பை வரைக்கும் ஃப்ளைட் ரெடியாக இருக்குது, அங்கே அந்த ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா. நாங்கள் அங்கே சும்மா உள்ள ஒரு வேலையாக போயிருந்தோம், அப்போது ஒரு அப்பா ஒரு பையன் நல்லா நெய்க்குள்ள அந்த மாதிரி மக்களே அப்படி அவ்வளோ சக்கச்சவின்னு இருந்தாங்க. குழந்தை கலரு சொல்ல சொல்கிறேன், ரொம்ப நார்த் நோட் இருக்கு, நல்லா சக்கச்சவின்னு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, அவங்க அப்பா வந்து அவங்க நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க மக்களே, நம்ம யாரையுமே டச் பண்ணுறதோ இல்லை டக்குன்னு தூக்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நான் போயிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தேன், அவங்க அப்பா வந்து பெல்ட்டை ஊத்து அந்த இதுக்குள்ள ஓட்டிருந்தார், கீக்கின்னு அடிக்கும் பாருங்க அதுக்குள்ள ஓட்டிருந்தாரு செக் பண்ணுறக்கு. அந்த குழந்தை கிட்ட அப்படி பாட்டுருக்க, நீ இப்படி பார்த்துச்சு இப்படின்னு கை வச்ச மக்களே வந்துருச்சு. சரி, வந்த வரைக்கும் லாவடன் எடுத்து ரெண்டு முத்தம் நறுக்குன்னு வச்சுட்டு கீழே விட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டாரு,
தம்பி யார் தம்பி தூக்கி முத்தமெல்லாம் வச்சுருங்கண்ணா இல்லைங்கண்ணா இந்த மாதிரி அப்படின்னா தம்பி அந்த மாதிரிலாம் பண்ணிடாத ஏதாவது குழந்தை எழுதல செயின் கீன் ஏதாவது மோதிரம் கறந்து காணோம்னா கேமராவுக்கு உன்னை போட்டு மாட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆடா பாவிலா, ஒரு குழந்தைக்கு இப்படி காண்டு முத்தம் வச்சதுக்கு இந்த அளவுக்கு போறீங்கடா, எப்பயாவது ஓடி தூக்கிடுவாங்க மக்களே நீங்க வேற. அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பக்கத்தில் போவோமா ஏர்போர்ட்ல, டிஸ்டன்ஸ்லயே மெயின்டைன் பண்ணிட்டு ஹாய், அதுக்கப்புறம் பிளைன் பீஸ் கொடுத்துட்டு நினைச்சிட்டு இந்த மாதிரியே போயிடுச்சு மக்களே. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஐயோ அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, எதுவுமே சொல்ல மக்களே அப்பா எப்படின்னு வந்துட்டான் ரைட்ரா ஐயோ அவங்க அப்பா இதுல ஒண்ணு காமெடி கேளுங்க, அவங்க அப்பா அதை பார்க்கவே இல்லை, அவர் வாட்டிக்கு பெல்ட் பெல்ட் எடுத்துட்டு இருக்காரு எங்க நம்மளையும் பார்க்க போறாரு. அப்புறம் அடுத்த சம்பவம் என்னன்னா, இது கொஞ்சம் பெரிய குழந்தை மக்களே, ஒரு 13-14 வயசு குழந்தைய வச்சுக்கலாம். நம்மளை வீடியோவில் இந்த கண்ணாடி போட்டு ஒருத்தர் திட்டிருக்கிறான் பாருங்க, ஜெயந்தன்னு சொல்லிட்டு பெரிய ஆளவன், நம்மளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான திட்டு திட்டுவான், நாங்கள் சரியான ஃபோன் பண்ணுவோம் மக்களை வீதியில். இந்த கொரோனா காலனால அவனுக்கு எல்லாம் அவ்வளோக்கு வர்றதில்லை, நானுமே எங்கேயும் வெளியே போகிறதில்லை, அப்படி தான் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு நாள் விளையாண்டுருந்தோம் சரியான விளையாட்டு, விளையாண்டு முடிச்சு ஒரு 7 மணிக்கு மேலே இருக்கும். என்னன்னா சும்மா நாங்கள் பக்கத்தில் ஏதோ பேசிகிட்டு இருந்த மக்களை என்னென்னு மறந்துட்டேன், சப்புன்னு ஒரு அப்போ போயிட்டோம், இழுத்தடிச்சிட்டோம், மழை இழுத்தடிச்சிட்டோம் அந்த இடத்துக்கு. எனக்கு வலிச்சிருச்சு, வலிச்சது நான் அவங்க சொல்லல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வலிச்சிருச்சு. அவன் மூஞ்சி என்ற சிறுசாக போயிடுச்சு, அவன் ஏதோ விளையாட்டு பேசிட்டு சைக்கிள் அடிச்சு டக்குன்னு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நானும் அப்போ கொஞ்சம் பசங்களாக இருந்தாங்க, பெரிய பசங்களாக இருந்தாங்க, இருந்தாலும் அவன் கண்டிக்கல, அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு ஓடிட்டான். அவரை திடீர்னு என்னாச்சு, அடுத்த நாள் வந்தான் காலையில், என்னடா அவன் 9 வரைக்கும் வந்திருக்கான் அப்படின்னு நான் யோசித்தேன். வந்து ஏ வெளியோட வெளியோடன்னு சத்தம் போட்டான், சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நடிப்பான் எங்கள் அம்மா இருக்குச்சுட்டு, பிரிவீனா பிரிவீனா நான் வெளியே வாங்க அப்படின்னா டே நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வந்தேன். வந்தோடனையும் அவன் சொல்கிற ஸ்லாங்கு, டே டே சாரா டே உன்னை தெரியாமல் அடிச்சிட்டேன், நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் தூங்கவே இல்லைடா, ஐயோ உன்னை அடிச்சிட்டமே நீ பாவமாக வேற பார்த்தியாடா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஐயோ மக்களே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, டே என்னடா நீ இந்த வயசுல டே நீ ஃபீலெலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப பிடிக்கும் மக்களே, எல்லா பசங்களுமே பிடிக்கும், அவனையும் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னோம் நமக்கு, ஆனால் அந்த நாய்க்கு அடுத்து நீ 10 மணிக்கில் தூங்கிடுவானே, 1-2 மணி வரைக்கும் நமக்கு வேண்டி முடிச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பூரி பாய் போச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சில பல பேபி மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் பேபி மூமெண்ட்ஸ், அந்த குழந்தைகள் தங்க குட்டிக்காக செல குட்டிஸ் தான் என்ன வேணா நம்ம கொஞ்சிக்கலாம், வயர குட்டி வைடுவியம், அவங்களுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற என்ன பெஸ்ட்டாக நடந்திருக்குமோ இல்லை உங்களுக்கு பிடிச்சதோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மக்களே, பிரிவீன்னு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த கார் ஓட்டுறதா இங்கே நமக்கு வேலை, இங்கே பார்த்தீங்களா சமையா போகுது மக்களே காரு, ஐயோ வந்துருச்சு, பாய்.